தஞ்சாவூர் மாவட்டம் பவனாசம் அருகே தனியார் சர்க்கரை ஆலை முன்பு கரும்பு விவசாயிகள் கண்களில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஏன் இவர்கள் போராட்டம் நடத்துகின்றனர் என்பதை நம்முடைய செய்தியாளர் தமிமுன் அன்சாரிடம் கேட்கலாம். தமிமுன் அன்சாரி, கரும்பு விவசாயிகள் ஏன் கண்களில் துணி கட்டிக்கொண்டு இந்த போராட்டத்தில் ஈடுபடுறாங்க, அந்த தகவலை பதிவு செய்யுங்க. நிச்சயமாக கோபால், தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே திருமந்தங்குடியில் செயல்பட்டு வந்த திரு ஆரூரான் சக்கர ஆலை கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு மூடப்பட்டது. இந்த நிலையில் ஆலையை தற்போது கால் சிட்டம் என்ற நிறுவனம் ஏலத்தில் எடுத்துள்ளது. இந்த நிலையில் ஆரூரான் சர்க்கரை ஆலை நிர்வாகம் கரும்பு விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய 400 கோடி ரூபாய் பணத்தை வழங்க வலியுறுத்தி கடந்த நவம்பர் மாதம் 30ஆம் தேதி முதல் 75 நாட்களாக பாதிக்கப்பட்ட கரும்பு விவசாயிகள் திருமந்தங்குடி ஆரூரான் சர்க்கரை ஆலை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறனர். இந்த நிலையில் இன்று 75வது நாள் போராட்டமாக இன்று கண்களில் கருப்பு துணியை கட்டிக்கொண்டு கரும்பு விவசாயிகள் தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு இந்த நிறுவனத்திலிருந்து பணத்தை பெற்றுத்தர வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறனர். மேலும் இது தொடர்பாக வருகிற 17ஆம் தேதி சென்னை தலைமைச் செயலகம் முன்பு கரும்பு விவசாயிகள் பெரும் திரளாக முற்றுகை போராட்டம் அறிவித்துள்ளனர். தமிமுன் அன்சாரி, தங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.